அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த 5 சவரன் கடன் தள்ளுபடி நகை எப்போது கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. நவம்பர் 19 செய்தி. கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி செய்யப்பட்ட 5 சவரன் கடனுக்கான நகைகள் எந்த தேதியில் இருந்து திரும்ப வழங்கப்படும் என்பதை தெளிவுபடுத்துமாறு தமிழக அரசுக்கு வாடிக்கையாளர்களும் வங்கி அதிகாரிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான அரசாணையை தமிழக அரசு சமீபத்தில் வெளியிட்டது. இதனால் 16 லட்சம் பேர் பயன் பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கடன்தாரர்கள் தங்களின் நகைகளை திரும்ப வழங்கக்கோரி வங்கி அதிகாரிகளிடம் முறையிட்டு வருகின்றனர். ஆனால் நகைகள் திரும்ப வழங்கப்படவில்லை. இதே கோரிக்கைக்காக தொடர்ந்து வங்கிகளுக்கு வாடிக்கையாளர்கள் செல்வதால் வங்கி பணிகள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் எப்போது நகைகள் திரும்ப வழங்கப்படும் என்பதை தெளிவுபடுத்துமாறு அரசுக்கு கோரிக்கைகள் எழுந்துள்ளன. வங்கி அதிகாரி ஒருவர் கூறுகையில், நகைகளை வழங்க உத்தரவு வராத பட்சத்தில் எப்படி வழங்க முடியும், எப்போது நகை வழங்கப்படும் என்பதை அரசுதான் தெரிவிக்க வேண்டும் என்றார். கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், நகைக்கடன் முறைகேடு தொடர்பாக ஒரு மாவட்ட அதிகாரிகள் வேறு மாவட்டங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். அரசு விதித்துள்ள நிபந்தனையின் கீழ் பயனாளிகள் தேர்வு நடக்கிறது. இந்த பணிகள் முடிந்ததும் நகைகள் வழங்கப்படும் என்றார். இதை போன்ற செய்திகளை, நகைக்கடன் தள்ளுபடி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.